Hi friends, welcome back to my channel. Nanda, உங்க வாழு பொண்ணு கவிதா. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளா எங்க அண்ணி குழந்தைங்க எங்களையும் வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுங்கத்தான்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு அவங்கள நான் அவங்க விளையாட்டுத்தனமா மீன் பிடிக்க போறத ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்க அம்மாவும் நானும் தம்பி எல்லாரும் மீன் பிடிக்க போறோம். வாங்க மீன் பிடிக்கிறதுக்கு போலாம். எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க, வாங்க எங்க அம்மாவை பிடிக்கலாம். டே சர்வேஸ் நில்லடா அம்மா, என்னை விட்டுட்டு ஓடாதீங்க, நானும் வரேன். என் தம்பி பேர் சர்வேஸும் திருப்பூர்லேருந்து வந்திருக்கான். அவன் மீன் பிடிக்க போகிறோம் சொன்னனால தான் நாங்கள் இப்போ போகிறோம். அவன் வந்தோடனே நல்லா ஜாலியாக இருக்குது. இங்கெல்லாம் ஃபஸ்ட்டு தண்ணி நிறையா இருக்கும், இப்போ தான் ட்ரை ஆயிடுச்சு, இப்போல்லாம் தண்ணியே வர்றதில்லை. இங்கே ஆடு மாடெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கோம், இங்கே தண்ணி இல்லாதனால மேய்ச்சிட்டு இருக்கோம். அதனால் வெயில் அடிக்குதுன்னு ஆட்டுக்கு தண்ணி காமிச்சிட்டு வீட்டில் கட்டி வச்சுட்டு நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். மீன் பிடிக்கிற இடத்துக்கு போகிறதுக்கு ஆர்வமாக இருக்குது. ஆமாம், எனக்கு மீன் பிடிக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது, வாங்க போகலாம்மா. கீழே இறங்கட்டுமாம்மா. டே சர்வேஸே வந்தாச்சுடா, ஜாலிதாடா. சுற்றி வரக்கு லேட் ஆகும், அதனால் இங்கே ஷார்ட்கட் இருக்குது, நாங்கள் இது வழியாக போகிறோம். வாஜனே இறங்கல, செமையாக இருக்கு. ஃபஸ்ட்டெல்லாம் இங்கே வெறும் தண்ணி தான் இருக்கும், இப்போல்லாம் பிள்ளைலாம் வாழ்ந்துருச்சு. வாடா இறங்கலா, பார்த்து இறங்குடா சர்வேஸு. வீட்டிலலாம் போர் அடிச்சுன்னா இங்கே தான் விளையாடுறக்கு வருவோம், ரொம்ப ஜாலியாக இருக்கும். மருதாணிலாம் எங்களுக்கெல்லாம் வேணும்னா இங்கே தான் வந்து பறிச்சுப்போம். இங்கே மருதாணித்தில் நிறையா இருக்குது, அதனால் வீட்டுக்கு பொறிச்சிட்டு போய் நாங்கள் அரைச்சி வச்சுப்போம். ஒரு நாள் மருதாணி பொறிச்சு அரைச்சி எங்கள் கையில் வைக்கிறதா உங்களுக்கு ஒரு வீடியோவாக நாங்கள் காமிக்கிறோம். தண்ணி ரொம்ப கம்மியாயிடுச்சு, மீன் கிடைக்குமா தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வாங்க. ஜெனி இல்லை, குட்டி குட்டி மீனாச்சு கிடைக்கும், நம்ம அதை பிடிக்கலாம். மீன் பிடிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு, தாமரையெல்லாம் வளர்ந்தாச்சு. இப்போ நாங்கள் தாமரையை மீன் பிடிச்சிட்டு தாமரை பொறிச்சு நாங்கள் வீட்டுக்கு கொண்டு போக போகிறோம். வாடா மீன் பிடிக்கலாம். சேவை சண்டைக்கு விடுற கோழியெல்லாம் இந்த தண்ணியில் தான் வந்து ப்ராக்டிஸ் கொடுப்பாரு. இதோ அந்த கோழியை தான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காரு. குட்டி குட்டியாக இருக்கிற மீனெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டுட்ருக்காங்க.